ஏத்துறாங்களா, அதுக்கு இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு குழந்தைங்க மயக்கடிச்சு விழுந்தா நடிக்கிறேன்னு அர்த்தமா? நாங்க என்ன சார் பண்ண முடியும்? காவல்துறையே நிர்வாகத்து சார்பா பேசுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. சொல்லலங்க, அட்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி கூட இருக்கிற பேரண்ட் சொல்றாங்க. ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாதுங்க ஸ்கூல்ல இருந்து, ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல. எனக்கு அதுதான் கோவம். திருவொற்றியூர் சரௌண்டிங் அப்படி இருக்குன்றதுனால நாங்க அப்படி நினைச்சிட்டு விட்டுட்டோம். திரும்ப நேத்தும் அதே மாதிரி வந்து சொன்னாங்க, அம்மா நெஞ்சு எரியுதுமா, மூச்சு விட முடியல, தொண்டையெல்லாம் வலிக்குது அப்படின்ற மாதிரி சொன்னா. சரி ஒன்னு சொல்ல, மாஸ்க் போட்டு போ, உனக்கு என்ன பரவாயில்ல, எல்லாருக்கும் அப்படிதானே இருக்கு, மாஸ்க் போட்டு போன்னு சொல்லி விட்டுட்டோம். திரும்ப இன்னைக்கு இவ்வளவு இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு போனோ ஒரு மெசேஜோ வரலங்க. கூட இருக்கிற பேரண்ட் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, உங்க பொண்ணு நகராட்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம் வாங்கன்னு. சொல்லலங்க, அட்மிட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் எனக்கு போன் பண்ணி கூட இருக்கிற பேரண்ட் சொல்றாங்க, கூட இருக்கிற பேரண்ட் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, உங்க பொண்ணு அட்மிட் பண்ணி இருக்கிறோம் நகராட்சி ஹாஸ்பிட்டல்ல வந்து பாருங்கன்றாங்க. அப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கும் எங்களுக்கு. எங்க எத்தனை குரூப் தெரியுமா இருக்கு இந்த ஸ்கூல்ல இருந்து? மூணு குரூப் இருக்கு, ரெண்டு என் பசங்க ரெண்டுங்க தான் படிக்குது. மூணு குரூப் இருக்கு, ஒரு குரூப்ல போட்டிருக்கலாம்ல, ஒரு மெசேஜ் போட்டிருக்கலாம்ல. குழந்தைங்க எங்களை விட இவங்க கிட்டதான் அதிகமா இருக்கு, இவங்களை நம்பிதான் நாங்க விட்டுட்டு போறோம். அப்புறம் ஃபர்ஸ்ட் நாள் தெரியல விடுங்க, ரெண்டாவது நாளும் தெரியாதா இவங்களுக்கு? அப்ப என்னன்னு செக் பண்ணிருக்கலாம்ல. இப்ப இந்த குழந்தைங்களை ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு ஏதாவது குழந்தைக்கு விடுவாங்களா? இவங்களை நம்பிதானே, இவங்க பொறுப்புல தானே குழந்தைய நாங்க விட்டுருக்கோம், இவங்க தானே எதா இருந்தாலும் பாக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷனே கிடையாதுங்க ஸ்கூல்ல இருந்து, ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு வரல. எனக்கு அதுதான் கோவம். மத்த இதுக்கெல்லாம் மெசேஜ் வருது, நாளைக்கு எக்ஸாமு டெஸ்ட் ரிவிஷனு எல்லாத்துக்கும் மெசேஜ் வருது. குழந்தை மாதிரி உடம்பு முடியாம இருக்கா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம், ஒரு மெசேஜ் வரல, ஒரு போன் வரல எங்களுக்கு. பாப்பாக்கு வென்டிலேட்டர் வச்சுதான் இருக்கிறாங்க, அவளால மூச்சு விட முடியல, அதை எடுத்துட்டா மூச்சு விட முடியல, கண்ணு வந்து பார்வை வந்து கொஞ்சம் மங்கலா இருக்குதுன்னு கம்ப்ளைண்டா இருக்குதா. அவளால இன்னும் எழுந்து உட்கார முடியல, லைட்டா எழுந்து உட்கார்ற அவளதான். இவங்க வந்து கேஸ் எதுவுமே ஃபார்ம் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. பிள்ளை இத்தனை பிள்ளைங்க எப்படி மயக்கடிச்சு விழுவாங்க? எந்த கேஸுமே இல்லன்னு சொல்றாங்க. த்ரீ டேஸா இருக்குதான் இந்த கம்ப்ளைண்ட். ஒரு நாள் ரெண்டு நாள்னா கூட பரவாயில்ல, த்ரீ டேஸா இருக்குதுன்னா குழந்தைங்களுக்கு ஒரு மாஸ்க் இஷ்யூ பண்ணலாம், இல்ல பேரண்ட் கிட்ட சொல்லலாம், இல்ல லீவு விட்டுருக்கலாம். எதுவுமே இல்லாம இந்த மாதிரி மயக்கடிச்சு உழுந்து எனக்கு போன் வந்துச்சு, இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா எதுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா, லாஸ்ட் டைம் இதே மாதிரியே குழந்தை சீரியஸ் ஆனனால ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. சொல்லவே இல்ல ஹாஸ்பிட்டல ஒரு கேஸ் ஃபார்ம் இல்ல, காத்து இல்லாதனால குழந்தை மயக்கடிச்சு விழுந்திருக்கா, வீசிங் வந்து ரொம்ப முடியாத ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி இதே கம்ப்ளைண்ட். அதனால எனக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆனா என்னன்னு சொன்னாங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கூட்டிட்டு போயிருக்காங்க. உங்க பாப்பாவை மட்டும் கூட்டிட்டு போயிருக்காங்க, உங்க பாப்பா மட்டும். ஆனா அங்க போனாதான் தெரியுது, 40 பிள்ளைங்களுக்கு மேல இருக்கிறாங்க. இன்னும் என் பிள்ளையால என்ன சொல்றதுன்னா, அவளுக்கு பார்வையும் கிளியர் ஆகாத மாதிரி இருக்கு. ஆனா எதுனா ஒண்ணு நான் விடவே மாட்டேன். காத்து வசதியே இல்ல, காத்து வசதி இல்லாததுதான் ஏற்கனவே ஒரு இஷ்யூ வந்தது அவங்களுக்கு. என் பொண்ணு ஆல்ரெடி வந்து மூச்சு அதிகமா வாங்க வச்சு, இது சுகம் ஹாஸ்பிட்டல் அந்த இது கூட இன்னும் நான் வச்சிருக்கேன். ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் வந்ததுனால நான் கூட்டிட்டு போய் செலவு பண்ணதுல இருந்து எல்லாமே வச்சிருக்கேன். அவங்க யாரும் செலவு பண்ணல, ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு வந்து சேர்த்தாங்க அவ்வளவுதான். என் பொண்ணு வந்து ஆகாஷ் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறா, யாரும் வந்து பாக்கல, இன்னும் எதுவுமே பாக்கல. இங்க மயக்கடிச்சு ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்களா, அதுக்கு இங்க இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாம் ஏன் நடிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அதனாலயே நான் கேக்குறதுக்காக வந்தேன். ஒரு குழந்தைங்க மயக்கடிச்சு விழுந்தா நடிக்கிறேன்னு அர்த்தமா? இல்ல, நான் இப்பதான் வந்து 100 அடிக்க போறேன். ஏன்னா ஸ்ட்ரைட்டா நான் போய் கம்ப்ளைண்ட் குடுக்கற மாதிரி இல்ல, 100 அடிச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து இதுக்கு ஒரு தீர்வு வந்து எனக்கு கண்டிப்பா வேணும். நாங்க என்ன சார் பண்ண முடியும்? காவல்துறையே நிர்வாகத்து சார்பா பேசுறாங்கன்னா எங்களுக்கு தெரியாது. அதுக்காக தான் நான் 100 வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கண்டிப்பா வந்து இந்த இஷ்யூ வந்து பெருசாகும் இல்லையா? இதோட டீடைல்ஸ் தெரியும் இல்லையா? 100 நான் கம்ப்ளைண்ட் கண்டிப்பா ரிஜிஸ்டர் பண்ணுவேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.